சிரணம் எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் நிமல போற்றி போக்கொழுந்தனை பொந்தியில் வைத்தனே துணி கொடுத்து கூரை புடவை கூரை வேட்டி கொடுத்து போய் மாத்திட்டு சொல்லி அமைச்சாங்களா இப்ப ரெண்டு பேரும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் காப்பு கற்ற நிகழ்வானது நடைபெறுகின்றது. பெண்ணாகிய பெருமான்பனை திருமாமணி திகழ மன்னாந்தன அறிவு திறன் அருள்மிகு சிவகாமி தாயனார் திருவடிகள் கையில் அடையும் திருபுர சுந்தரி ஆவதே அறிந்த நம்பி அற்புத கோல வீரத்தின் மேலாம் அதனால அவங்களுக்கு பாத போச செய்து நாம் வணங்கிக் கொள்ளலாம். கருவாய்க்கு தந்து உன் கழலேறும் கருத்துடையே கருவாய்க்கிடந்து நாமம் பயின்றேன் உணதருளால் உணதருளால் திருவாய் புலியே பாதிரி புலியோன் திருப்பாதிரி புலியோர் அரணிவாய் சிவகதினேர் திருப்பாதிரி புலியோர் அரணி விளக்கே சுழுமுனை பல முனை வளர்ந்தே பாதிய பரமே பால் கொள்வெண்ணீற்றாய் பருளாயே ஆதிய அடியே நாதரை தடைத்தார் அதிர்ந்தவே என்றருளாயே. சாமிக்கு பாதபோசம் பண்ணியாச்சு, என்ன பண்ணுவோம் இதில் நம்ம ஒரு வேலையை செய்யாம விட்டோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சபையில் போயிட்டு ஒருத்தவங்க நாலு பேரும் மத்தியில் கொஞ்சம் பேசுகிறோம்னாக்கா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவாங்க, அட நீ என்ன இப்போ காலாங்குட்டி நீ வந்து என்ன இப்போ சபையில் கொஞ்சம் பேசுகிற வீட்டுக்கு போப்பாங்க. அதுவே அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப்பா அதை கேளுங்கப்பா அவனும் ஒரு குடும்பம் இருக்கு அவன் சொல்கிற வார்த்தையும் ஒரு வார்த்தை கேளுப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தகுதி எப்போ வருது, அந்த தகுதி மக்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நிலை. அப்போது அந்த ஆண்மகன் எப்படி வாழணும், ஒரு அரசன் போல் வாழணும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உதாரணமாக தான் அந்த மூங்கிலியும் ஒரு அரச குச்சியும் வச்சு பூஜை பண்ணுறது நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்த வழி, நம்மளுக்கு இப்படி தான் வாழணும். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபுல்லாகவே நெல்லா கொட்டி பூட்டி பண்ணுவாங்க. அந்த என்றைக்குமே இவங்களுக்கு பசியோடு இருக்கக்கூடாது, இந்த நிறைகுணம் போல உணவு என்றைக்கும் உங்களுக்கு இருக்கணும், பசி இல்லாமல் வாழணும் அப்படின்றதுக்காக நிறைகுணம் இறைவிக்கும். அவங்க என்றைக்கு நிறைகுணமாக தான் இருக்கிறாங்க, அது நம்மளுக்கு தான் வேணுன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த குளத்தை வச்சு வழிபாடு செஞ்சு காமிச்சாங்க. இப்போ சாமிக்கு அதெல்லாம் கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுந்துருவது செய்து அதுக்கடுத்து தீமுகமாக எழுந்துருவது செய்து அபிர்வாகம் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு எல்லாம் அந்த 108 வகையான ஆவுதி பொருட்கள் உணவுகள் பழங்கள் எல்லாம் கொடுத்து பெருமானை மறுபடியும் திருமேனியிலே எழுந்தருளச் செய்து திருக்கல்யாணத்தை செய்ய போகிறோம். இப்பொழுது திருமேனியிலே இருக்கக்குள்ளாய் தீயாகே நீர்மாகியும் காற்றுமாகி அருள்நிலையே திங்களாய் நாய்
மாயராகி மாயட்ட முத்தியாகி திருநலமும் குற்றமும் வைச்சாரிந்தாய்த்தின் காரமமேனி கணபதியே நிற்க கற்றுரையோ மாதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலக்கவலை துதிக்கின்ற விங்கினி அபிராமி என்றுணையே அற்புத கோள வீரத்தின் வேளாம் சிற்பரவியோமாகும் திருச்சிற்றும் பலத்துள் நின்று வற்புடன் நடம் செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி ஓம் அக்னி பகவானே தேவாமிர்தம் ஏற்றருள்கே ஓம் அக்னிமூர்த்தி பகவானே தேவாமிர்தம் ஏற்று அருள் புரிகவே கிடக்கும் திருமாவனே இழந்தருள்க வந்தருள்கிறேன் ஐந்து கரத்தனை ஆனை ஓட்டனை என்கின் இளம்பிரை கோலமே வாயோன் மருகனே ஈசனின் மகனே ஒரு கைமுகனின் தம்பியே நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் அம்பியே கைதொழுவேன் நானே எருமையுள் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை நீத்த முகம் ஒன்று நானே பெற்றுவேல் முருகனுக்கு அரோகர மேனி கணபதியே நிற்க கற்றும் பிரிக்கின்ற மேனி அபிராமி வெளி துணையே வெளி துணையே துணையோ தொழு தெய்வமும் பெற்ற தொரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் என்றில் வஞ்சமில்ல பூனிரத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கையில் பாதாங்குதமும் கரும்பும் வில்லும் சேத்தாலை முக்க
கண்ணியை தொழுவார் ஒரு தீங்கில்லையே போற்றி அறியும் முடியும் திகழை போற்றி அங்கொன்றாய் தாய் போற்றி கொடியவன் கூட்டம் உடனே கோயிலாய் சிந்தை கொண்டாய் போற்றி கரிய உருமணி மின்னே போற்றி கைலை மலையானே பொடி போற்றி தலம்போடு ரூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறிவிடுப்பது சொல்லல விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லத விளக்கது நமசிவாயவே தரித்து கலந்து மூணாகி உயிராகி உணர்வுமாயி ஜானதென்று அவரவரை கூட்டாட்டும் என் பொன்னை வாழ்த்துவனே வானாகி நின்றாயே என் பொன்னை வாழ்த்துவனே சிந்தனைச்சரிய சிவமே போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரியோ சிவாய நமவோ சிவாய பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லத விளக்கது நம சிவாயவே அண்ணம் பாலிக்கும் சிவ சம்போ சங்கர தவ மாமுனி ஜெகதீசா ஹர ஹர சங்கர இந்தாளுடனே வர மதி தருமரு இனி என் குடும்பத்தை இதுக்கப்புறம் எந்த ஒரு பங்கமும் அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமத கடலையே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பறந்ததும் அபிராமி கண்டியும் இளமையும் கொண்டாத இளமையும் கருவிழாத துன்பமில்லாத வாழ்வோம் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய
அபிராமி கடைக்கண்களே, கண்ணியலும் புகழ் கற்பதும் நாமம் கசிந்துவதி பன்னியலும் நிர்வாணா புயத்தில் பகலிரவா நன்னியலும் நெய் நயந்ததொர வயத்து அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் இசை என்னும் பாலிக்குமாறு கண்டின் புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே ஐயாறு அலை என்ற போது தங்கே நமது பாலம் கண்டறியாத சாம்ப சதா சிவ சம்போ சங்கர தவ மா முனி ஜெகதீசா சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா நாத அனுமூல தேவன் அவன் சித்தன் சிவனி நடராஜன் ஆதி அந்தம் அவன் கால தூதன் அவன் பித்தன் தவனிலை யோகன் சாம்ப சதா சிவ
சாப்பிடுறேன்.